வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருக்கிறாருங்க. அவர்கிட்ட மூணு கழுதைகள் இருக்கு. ஒரு நாள் அந்த மூணு கழுதைகளையும் சந்தையில போய் விற்பனை பண்றதுக்காக கூட்டிக்கிட்டு போறாரு. நல்ல வெயில், ஒரு ஆத்தங்கிற பக்கமா நடந்து போறாரு. சரி, இந்த வெயில ஒரு குளியல் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப இந்த கழுதைகளை எங்க விட்டுட்டு போறது? அப்படியே விட்டுட்டு போயிட்டா ஓடி போயிடும், கயத்துல கட்டி போட்டுட்டு போகணும், நம்ம கிட்ட கயிறு இல்லையேன்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த ஆத்தங்கிற பக்கமா ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வேகமாக போய், ஐயா உங்ககிட்ட கயிறு இருக்குமா? என் கழுதைங்களை கட்டி போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன், சந்தைக்கு கூட்டிகிட்டு போனதுகளை விற்பனைக்கு அப்படின்னு சொல்ல முனிவர் சொல்கிறாரு, ஐயோ என்கிட்ட ரெண்டே ரெண்டு கயிறு தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னையா பண்ணுறது, என்கிட்ட மூணு கழுதைகள் இருக்கு, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே முனிவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, ரெண்டு கயிறு தர்றேன், உன்னோட ரெண்டு கழுதைகளையும் கட்டும்போது அந்த மூன்றாவது கழுதை அதை பார்க்குற மாதிரி கட்டி போடு, அப்புறம் அந்த மூன்றாவது கழுதையை கட்டுற மாதிரி போய் நடி, நீ குளிச்சுட்டு வா, உன் கழுதைகள் அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்குற அந்த விவசாயிக்கு முனிவர் மேலே நம்பிக்கை வரல. அது எப்படி கட்டுனாவே இழுத்துக்கிட்டு ஓட பார்க்கும், கட்டாமல் அந்த கழுதையை விட்டுட்டு போனால் நிற்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் முனிவர் சொல்கிறாரு, அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை நம்பி அந்த ரெண்டு கயிறை எடுத்துகிட்டு போகிறாரு. மூன்றாவது கழுதை பார்க்குற மாதிரி ரெண்டு கழுதைகளையும் கயிறில் கட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மூன்றாவது கழுதையை கட்டுற மாதிரி நடிக்கிறாரு. நடிச்சுட்டு போய் குளிக்க போகிறாரு. குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, அதிசயம், அந்த மூன்று கழுதைகளும் எந்த இடத்துல கட்டி போட்டாரோ அதே இடத்துல அப்படியே நிற்குது. உடனே அந்த ரெண்டு கழுதைகளையும் கட்டை அவிழ்த்து விட்டு அந்த கயிறை கொடுத்துட்டு முனிவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. ரெண்டு கழுதைகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூணாவது கழுதை எந்த இடத்துல கட்டி போடுற மாதிரி நடித்தாரோ அதே இடத்துல நின்றுட்டுருக்கு, நகரவே மாட்டேங்குது. தட்டி பார்க்குறாரு, அடிச்சு பார்க்குறாரு, தள்ளி பார்க்குறது நகரவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வேகமாக ஓடி போகிறாரு முனிவர்கிட்ட, ஐயா என்னோட மற்ற ரெண்டு கழுதையும் முன்னாடி நகர்ந்து போகுது, இந்த மூணாவது கழுதை நகரவே மாட்டேங்குதே, அடிச்சு பார்த்துட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேனே, நகரவே மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு போய் கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் சொன்னாரு, கட்டை அவுத்து விடுப்பா அப்படின்னு. விவசாயி குழம்பி போயிட்டாரு, என்னையா சொல்கிறீங்க, நான் அந்த கழுதையை கட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், அந்த கழுதையை கட்டலைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், அந்த கழுதைக்கு தெரியாதே, அதனால அந்த கழுதைக்கு தெரியற மாதிரி கட்டை அவுத்து விடு, அவுத்து விடுற மாதிரி நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த விவசாயியும் போய் அந்த கழுதை கட்டை அவுக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அந்த கழுதை நடக்க ஆரம்பிச்சிடுது. ஆக அது கற்பனை கட்டுன்னு தெரியாம அந்த கழுதை அப்ப வரைக்கும் கட்டுண்டு இருக்கு. அந்த கற்பனை கட்டை அவுத்து விட்டவுடனே மற்ற கழுதைகளோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுது. நட்புக்களே, நம்மள பல பேரும் அது மாதிரி ஒரு கற்பனை கட்டால கட்டுண்டு கிடக்கிறோம். நிஜத்துல நம்மளால என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனாலும் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு கற்பனை கயிறால கட்டுப்பட்டிருக்கிறதுனால முயன்று முன்னேறி போய் சாதிக்க மறுக்கிறோம். நம்ம முயற்சிக்கும் சாதனைக்கும் அந்த வானமே இல்லைங்க. முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முன்னாடி பண்ண சாதனைகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடித்தாரு விராட் கோலி. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தவங்களும் செய்த சாதனைகளை பின்னாடி வர்றவங்க முறியடிக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது அதுக்கு எல்லை கிடையாது இல்லையா? இதுதான் எல்லா சாதனைக்குன்னு ஒரு எல்லையே கிடையாது இல்லையா? நாம் எல்லாருமே அந்த கற்பனை கட்டிலேருந்து வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம மனசுங்கிறது ஒரு புனிதமான விஷயங்க. அதுக்குள்ள நன்மையான விஷயம் போகணுமா தீமையான விஷயம் போகணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். கற்பனை கட்டை அவிழ்த்து விட்டுட்டு நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த, வைராகியத்தை மனசுல நிரப்பிக்கிட்டு அதற்கான முயற்சியில ஈடுபட்டு வெற்றி நடை போடணும். ஆகவே நட்புகளே, நம்மளை சுத்தி இருக்கிற அந்த கற்பனை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சீரான பாதையில் நல்ல சிந்தனைகளோட முயற்சிகளை முன்வைத்து முன்னேறி சென்று வெற்றி அடைந்து கற்பனை அல்லாத நிஜ வாழ்வை வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி.